எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. ஜோகூர் மாநில தமிழ் இலக்கிய கழகத்தின் ஏற்பாட்டில் இன்று சிறப்பாக நடைபெறவுள்ள பாவேந்தர் பாரதிதாசன் நினைவலைகள் என்னும் நிகழ்ச்சியினோடு ஐயா கம்பார் கனிமொழி குப்புசாமி அவர்களின் குடும்ப விளக்கு நாடக வாக்கம் வெளியீட்டு விழாவும் இனிதே ஒருங்கே இங்கே அரங்கேறுகின்றன. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கங்கமாக இறைவாழ்த்து. ஜூர் மாநில தமிழர் தமிழ் இலக்கிய கழகத்தின் ஏற்பாட்டில் இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற வேண்டும் என்று நீண்ட காலமாக முயற்சி செய்து இன்றுதான் அதன் எண்ணம் நிறைவேறியது. இந்த நிகழ்வுக்கு திரளாக வந்திருக்கும் உங்களுக்கு எங்களின் நன்றி. தங்கம் தன் கடமைகளை முடித்துக் கொண்டு அறைக்கு வருகிறாள். அவள் வரவை எதிர்பார்த்திருந்தாள். தங்கம் பக்கத்தில் வந்து நிற்கிறாள். தங்கம், அத்தான் இப்படி உட்கார். கடமை எல்லாம் முடிந்ததா? முடிந்தது. கணவரிடம் பேச வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் இருவரும் பேசிக் கொள்வது கூட கடமையா? அதுதான் பெரிய கடமை. கணவனும் மனைவியும் மனம் திறந்து பேசிக் கொள்ள வேண்டியதை நான் பெரிய கடமையாக கருதுகிறேன் அத்தான். இதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். கணவனும் மனைவியும் அமர்ந்து அன்பாக பேசிக் கொண்டால் எத்தனையோ வாழ்க்கை சிக்கல்களை தீர்த்துக் கொள்ளலாம், முன்னேற்றமும் காணலாம். அது மட்டுமா? அது மட்டுமன்று, கல்வி முன்னேற்றம், பொருளியல் முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றம், பொது நலம் என எல்லா முன்னேற்றங்களையும் கொண்டு வரலாம். அத்தான், நீங்க சொன்ன முன்னேற்றங்களில் ஒன்றை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது சற்று கசப்பாக இருக்கலாம். அப்படியா? இருக்கட்டுமே. அதனால் என்ன, மிதிப்பாகற்காய் கசக்கும், அந்த கசப்பின் உள்ளேயும் சுவை இருக்கும். அதுபோலத்தான் நீ சொல்ல வருவதிலும் பொருள் இருக்கும். சொல். நாம் காலை தொடங்கி இரவு மட்டும் நம்முடைய நலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் செய்து வருகிறோம். உண்மைதான். இன்றைக்கு கறி என்ன, செலவு என்ன, வேலைக்காரர்கள் வந்தார்களா, பாய்க்கு சுவையாய் என்ன சமைக்கலாம், கடைச்சரக்கை ஒன்றுக்கு மூன்றாய் விற்பது எப்போது, மாடு எவ்வளவு பால் கறக்கிறது, பணம் எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு வாங்கினோம், எவ்வளவு வரவிருக்கு, இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம், நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறோம், தமிழர் முன்னேற்றம் பெற வேண்டும் என்கிறோம். ஆனா என்றைக்காவது இந்த தமிழருக்காக ஒரு காசி செலவு செய்தோமா? இதை பற்றி என்றைக்காவது அமர்ந்து பேசியிருப்போமா, இல்லை சிந்தித்திருப்போமா? எல்லாரும் இப்படியே இருந்தால் இந்த இனத்தில் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்? சரி, சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டாயா? உன் மனக்குறையை தீர்த்து கொண்டாயா? வேறு ஏதாவது இருக்கா இன்னும் சொல்ல? அத்தான், நான் சொன்னது உங்களுக்கு குறையா இல்லையா? குறைதான். இல்லை என்று யார் சொன்னது? தங்கம், கடை வருவாயில் ஒரு சிறு தொகையை பொதுவுக்கென்று ஒதுக்குகிறேன், அதை கொடுத்தும் வருகிறேன். தமிழர் கழகத்தார் ஒவ்வொரு மாதமும் கடைக்கு வந்து அதை வாங்கி கொண்டு போகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் சொல்கிறார்கள். பொதுவுக்கு பெரும்படியாக செய்து வருகிறேன். இது கடையின் கணக்கில் வருவதால் எப்படியோ உனக்கு சொல்லவில்லை. உனக்கு தெரியும் என்று இருந்திட்டேன். அப்படியா? அறியாதபடியால் சொல்லிவிட்டேன் தான். நம் மக்கள் இப்படியே இருக்கக்கூடாது, எப்படியாவது முன்னேற்றத்தை காண வேண்டும். அதுதான் என் ஆவல். இந்த உணர்வு உன் கணவனுக்கு இல்லை என்று நினைத்து விட்டாயா? உங்களிடம் இந்த உணர்வு இல்லை என்று நான் சொல்வேனா தான்? வேலை பழுவில் மறந்திருப்பீரோ என்று எண்ணி பேசிவிட்டேன். எப்படியாவது நம் இனம் தலை தூக்க வேண்டும், அதற்கு என் உயிர் வேண்டும் என்றாலும் தருவேன். இது வெறும் பேச்சல்ல, என் மன ஆழத்தில் பதிந்திருக்கின்ற உணர்வு. அத்தான், இந்த உணர்வுக்காக உங்களுக்கு பால் தருவேன், பழம் ஓட்டுவேன், தேனமதும் வழங்குவேன். எங்கே உங்கள் பண்பாடும் பயத்திறங்க.